எழுதிங்களா? சரி, இன்னைக்கு நான் யோசிச்சேன், நம்ம பாடி லாங்குவேஜ் பண்ணலான்னு யோசிச்சேன். பாடி லாங்குவேஜில் வந்து நம்ம அடுத்தவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், அட்ராக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பேருக்கு நிறைய வீடியோ பண்ணியாச்சு, ஆனால் இதில் வந்து மெயின்லி ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது ஒன்று மட்டும் சொல்லலை. மற்ற இப்போ 1-to-1 கன்வர்சேஷன் நடந்துட்டுருக்குன்னா, அங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு கண்ணில் ஒரு ஏரோ இருக்குன்னு நினச்சிக்கோங்க, ஒரு அம்பு இருக்குன்னு நினச்சிக்கோங்க, நேராக அவங்க கண்ணில் போய் விழணும். சைடில் விழுந்துடக்கூடாது, மேலே விழுந்துடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, நேராக அவங்க கண்ணில் போய் இடிக்கணும் அந்த ஏரோ. அப்படி நம்ம ஐ கான்டாக்ட் பண்ணோம், ஜபர்தஸ்தாக இருக்குன்னு அவங்க ஃபேஸ் வாபஸ் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்களோ, சூப்பர், நம்ம இன்னும் சொல்லணும், இன்னும் அட்ராக்ட் ஆகணும் அவங்களுக்கு, அப்படி ஒன்று வரணும். அப்படி நம்ம ஐ கான்டாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து வருது வந்து ஐ கான்டாக்ட், அப்புறம் வந்து ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் ஜாஸ்தி கவனிக்க மாட்டாங்களே யாரும், இதில் என்ன இருக்குது, இதுலேயும் இருக்குது கொஞ்சம். இதில் எப்படின்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எதோ இன்ட்ரெஸ்ட், வா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தூக்குறது, இல்லைன்னா ஓச்சோ ஸோ சேட் அப்படின்னா கீழே போயிடும். இதுலேயும் மெயின்லி வரும் நிறைய ஐப்ரோஸ்க்குள்ளது. ஐப்ரோஸ்க்கு அப்புறம் வர்றது வந்து ஐலிட்ஸ். ஐலிட்ஸ்னால் இந்த கண் பக்கம். இப்போ வந்து நிறைய சைலண்ட், நிறைய பேர் சிம்பிளி அவங்க ஆக்ஷன்லேயே சில பேர் கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். அதுக்கு யாராவது சோகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நே ஒரு ஐலைட் மட்டும் கம்மியாயிட்டும் எல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கரெக்டாக ஆயிடும் நம்ம பாடி லாங்குவேஜ்லேயே. அந்த ஐலைட்டு ரொம்ப முக்கியம். அது அதுக்கப்புறம் வந்து ஸ்மைல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆச்சே. ஸ்மைல் ஸ்மைல் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். ஸ்மைலுக்கு வந்து 2 மசில்ஸ் தான் தேவைப்படும். ஆனால் உல்டா ஆகுதுக்கு, ஸ்மைலுக்கு உல்டா ஆகுறதுக்கு 34 மசில்ஸ் கிட்டே தேவைப்படும். அதுக்கு வந்து ரொம்ப அது எதுக்கு போய் உங்கள் பாடியை வேஸ்ட் பண்ணாலும் ஸ்மைல் பண்ணுங்கள். இந்த ஸ்மைல் பண்ணுறது வந்து அட்ராக்டிவ் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆச்சு. ஒரு ஆள் சோகமாக இருக்காங்க, ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு யார்கிட்ட போவோம், சிரிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட தான் போவோம். ஆனால் ஸ்மைல் பண்ணுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிரிக்கிறது செத்த போடுறது, ஸ்மைல் வந்து சிம்பிளாக ஸ்மைல், கேஷுவலாக பர்ஃபெக்டாக ஒரு டாட் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி. அதுக்கப்புறம் வர்றது வந்து ஓப்பன். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஓப்பன் ஹெண்டட் கொஷின், க்ளோஸ் ஹெண்டட் கொஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அதே மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓப்பன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரூமில் போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் ரூமில் போகும்போது யோசிக்கவங்களுக்கு உங்கள் மூக்கு மேலே வந்து ஒரு லெமன் இருக்குது, அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணும், கொஞ்சம் தூக்கி வைப்பீங்க. விழுந்துருக்கூட தூக்கி வைக்கணும், எப்பவும் தலையை தூக்கி வைக்கணும். இப்படி நெக்கை கொஞ்சம் தூக்கி வைக்கணும், இப்படி கொஞ்சம் கம்பீரமாக ஓப்பன்டாக இருக்குதுக்கு. அது கையை கொஞ்சம் வெளியே வைக்கணும். இப்படி வச்சுட்டு இருக்க நிறைய பேர் வெளியே பின்னாடி வைப்பாங்க. இப்படி கொஞ்சம் ஓப்பனாக வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு வச்சுக்கணும், விரிஞ்சு இருக்கணும். க்ளோஸ்டு, இப்போ க்ளோஸ்டு இருக்கிறது இப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, இப்படி நிறுத்தி வச்சுருப்பாங்க, இப்படி சொல்லுவாங்க, இதை க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பாஸ்டர்ஸ் நம்ம எப்பவும் செய்யணும். ஆனால் லாஸ்ட் வர்றது வந்து மிரரிங். முன்னாடி இருக்கிறவங்களே ரொம்ப க்ளோஸ்டாக ஷையாக இருந்தாங்கன்னா, நம்ம இப்படி கம்பீரமாக இருந்து ஓஹா அப்படின்னு கத்திட்டு இருக்க, அவங்க ரொம்ப லோ வாய்ஸாக கம்மியாக சொல்லி சாந்தமாக இப்படி இருந்தால், நம்ம இன்னும் கத்தி இப்படி கை விரிச்சிருந்தா ரெண்டு பேருக்கும் மிஸ்பேச் ஆயிரும். இது வந்து என்ன செய்யணும்னா, மீனிங் மிரரிங். மிரரிங்னா நம்ம வந்து அவங்க ஏத்தால பண்ணுற மாதிரி நம்ம செய்யணும். அவங்க டோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்மளும் கொஞ்சம் மூவ் பண்ணணும். அவங்க டோன் கம்மியாக இருக்குன்னா நம்மளும் கொஞ்சம் மூவ் பண்ணணும். அவங்க ஓப்பனாக இருக்காங்கன்னா நம்மளும் ஓப்பனாக இருக்கணும். அவங்களுக்கு க்ளோஸ்ட் பாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ்டாக இருக்கணும். இப்போ அவங்க பண்ணுறதுக்கு ஆப்போசிட் நம்ம பண்ணோன்னா மிஸ்மேட்சாக ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்தாவாது. ஆனால் அவங்க பண்ணுற மாதிரியே நம்ம செஞ்சோன்னா அது அவங்க வாயிலேருந்தே வருக்கி, வா நம்ம ரெண்டு பேரில் என்னமோ கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கேன், நல்லா ஒத்துப்போவோம், இன்றைக்கே மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கேன், நம்ம நல்லா மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு அவங்க வாயிலேருந்தே வரும். இப்போ அவங்க மிரரிங், மிரரிங்னா கண்ணாடி, கண்ணாடி இப்போ கண்ணாடி நம்ம செஞ்ச மாதிரி கண்ணாடி செய்யும்ல, அதே மாதிரி அவங்க செஞ்ச மாதிரி நம்மளும் செய்யணும். எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும்.